அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரஸ்மலாய் ஸ்வீட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்காக 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து பசும்பால் தான். பசும்பாலில் நம்ம ரஸ்மலாய் செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும், அதனால் நான் பசும்பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரஸ்மலாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். குங்குமப்பூ வந்து பாலில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கூடவே 1 கப்பு போல் சீனி எடுத்து வச்சுருக்கேன், சுகர் சிரப் காய்ச்சறதுக்காக. இப்போது ரஸ்மலாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன். அப்புறம் எடுத்து வச்சுருந்த வினிகரோட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். பனீருக்கு செய்கிற மாதிரி தான், இந்த பாலை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம வினிகரை கலந்தோன்னே தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து பசும்பால் எடுத்திருக்கேன், 1 லிட்ரு எடுத்ததுனால எனக்கு இதில் பேடா வந்து 1-7 தான் கிடச்சிது. நீங்கள் மற்ற எல்லா பொருட்களும் இதே எடுத்துக்கோங்க. 2 லிட்ரு பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அந்த பேடா 7 தான் இருந்தது, அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வினிகரை ஊற்றினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு மெல்லிசான துணியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் வினிகர் இருந்தால் கூட அதில் போயிடும். தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறம் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப புளிய தேவையில்லை, ஓரளவுக்கு புளிஞ்சு எடுத்தால் தான் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது மறுபடியும் 1 லிட்ரு பால் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப்பு போல் சீனி சேர்த்துருக்கோம். கரைச்சி வச்சுருந்தா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்னா லைட்டாக நீங்கள் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏலக்காய் பொடித்தது 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை பாதி ஆகிற வரையும் நல்லா சுண்ட வைக்கணும். சுண்ட காய்ச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்ம. அது வரையும் இந்த வடிகட்டி எடுத்து வச்ச பனீர் இருக்குல்ல, இதை வந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். நம்ம இதனால தான் வந்து பசும்பால் யூஸ் பண்ணோம். ஹார்டாகவோ ரஃபாகவோ இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து 1-5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் பிசைஞ்சோம்னா அப்படியே க்ரீம் மாதிரி வந்துடும். வெடிப்பெலாம் இல்லாமல் அழகாக நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். இப்போது இதே போலேயே நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிறேன். அடுத்தால் தான் நம்ம சுகர் சிரப் காய்ச்ச போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம சுண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த சுண்டால் 2 சுண்டு தண்ணி, 1 சுண்டு போல் சீனி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சீனி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த அந்த ரசமலாயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இது 10-15 நிமிஷம் வேகணும். இடையில் கொஞ்சமாக மைதா மாவு இருக்குல்ல, அதை தண்ணியில் கரைச்சிட்டு 1 ஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கிறேன் நான். இந்த மைதா மாவு நம்ம சேர்க்கும் போது நம்ம இதை பிரட்டி விடணுன்னு அவசியம் இல்லை, அதுவாக உள்ளே முங்கி பிரண்டு வெந்து வரும் நல்லா. அதுக்காக தான் மாவு சேர்க்குறோம். அதோட சீனியில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம அழகாக மேலாப்பில் இப்படி எடுத்துடலாம். இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ரஸ்மலாய் வந்து 10-15 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சுகர் சிரப் வந்து ரொம்ப சுண்டி போயிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போது இதை வந்து இந்த மாதிரி புளிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அடுத்ததாக நம்ம குங்குமப்பூ சேர்த்து பாலை காய்ச்ச வச்சுருந்தோம்ல, அது பாதி போல் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்த ரஸ்மலாயில் சேர்த்துட்டு சூடாவோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுனோ நம்ம பரிமாறலாம். இது ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறி நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த
ரஸ்மலாய் செய்கிறதுக்கு இந்த பேடா செய்கிறதுக்கு 2 லிட்டர் பால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.